ஓம் சைராம், ஜெய் சைராம். என் அன்பின் பிரியம்மே, உன் வாழ்வில் நல்லது நிச்சயமாக நடக்கப் போகிறது. உன் தந்தையான நான் செய்யும் ஒரு அற்புத நிகழ்ச்சியால் நீ மிகவும் சந்தோஷமடையப் போகிறாய். சூழ்நிலைக்கு ஏற்ப வாழ்க்கையை அமைத்து கொள்வதுதான் வெற்றிகரமான வாழ்க்கையின் பூரண ரகசியம். இந்த உண்மையை உணர்ந்தவர்கள் வாழ்வில் வெற்றி நிச்சயம். வெற்றி பாதையில் பயணிக்க விரும்புபவர் கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான ஒரு அம்சமும் கூட. தெளிந்த நீரோடை போல மனது தெளிவாக இருக்க வேண்டுமானால் சில அடிப்படை கொள்கைகளை கட்டாயம் கடைபிடிக்க வேண்டியதும் உள்ளது. இதில் மிக முக்கியமானதொன்று, இருப்பதை எண்ணி மகிழ்வுறாமல் இல்லாததை எண்ணி ஏக்கம் கொள்வது. ஆம் குழந்தையே, வாழ்க்கையில் அனைத்தும் கிடைத்தால்தான் நான் மகிழ்ச்சியாக இருப்பேன் என்று எண்ணினால் இந்த பிறவியில் அது சாத்தியமில்லை. காரணம், குறையில்லாத மனித வாழ்க்கை என்பதே இதுவரை இல்லை என்பதுதான் சத்தியம். உன் மகிழ்வான பொழுதுகளை முழுவதுமாக கெடுக்கக்கூடிய வல்லமை பெற்றது. உன்னிடம் இல்லாத ஒன்றை எண்ணி ஏக்கம் கொண்டு நிம்மதியை தொலைப்பதுதான். மகிழ்ச்சி என்பது என்றுமே இன்னொருவரால் வரக்கூடியது அல்ல. மகிழ்ச்சியோ துக்கமோ, இதில் எதை தேர்ந்தெடுக்கப் போகிறாய் என்பது உன்னிடமே உள்ளது. என் தங்கமே, மகிழ்ச்சி என்பது உன் கையில்தான் இருக்கிறது. அதற்கு முதல் படியாக உன்னுடைய தேவைகளை கட்டுக்குள் கொண்டு வர வேண்டியது அவசியம். அத்தியாவசிய தேவைகளுக்கு மட்டுமே உன் ஆசை இடம் கொடுக்க வேண்டும். இந்த எண்ணத்தில் உறுதியாக நீ இருக்க வேண்டியதும் அவசியம். இதற்கான அர்த்தம், மனித வாழ்க்கைக்கு இது மட்டும் போதும் என்பது அல்ல. உயிர் வாழத் தேவையான அடிப்படை வசதி கிடைத்துவிட்டால் மேற்கொண்டு நாம் பெறும் ஒவ்வொன்றும் நாம் மகிழ்ச்சி கணக்கில் கூட்டிக்கொண்டே போனால் வெற்றிக்கான பாதை நாம் முன் பறந்து விரியும். நல்ல எண்ணங்களுடனான சேவைகள் நல்ல வாழ்த்துக்களை பெற்றுத்தரும். அதை அனுபவிக்க பழகிவிட்டால் உன் மகிழ்ச்சி வெகு விரைவில் கூடிவிடும். குழந்தையே, உன் பிரச்சனைகளை தள்ளி நின்று பார்க்கும்போது அது மிக சாதாரணமாக தெரிவதோடு அதற்கான தீர்வு காண்பதும் எளிதாகிவிடும். நான் மகிழ்ச்சியடைய என்ன இருக்கிறது? குழந்தையின் மழலை, மலர்களின் மனமழகு, இயற்கையின் இனிமை, பறவைகளின் கானம், இப்படி ரசித்து மகிழ எத்தனையோ இருக்கிறதே. பெற்ற சிறிய வெற்றியையும் மனமகிழ்ந்து கொண்டாட பழகினாலே உற்சாகம் தானாக பிறக்கும். அடுத்த வெற்றிக்கும் அது அச்சாரம் போடும். ஒவ்வொரு சிறிய வெற்றியுமே ஒரு ஆசிர்வாதம். அதனால் நீ எதற்கும் கவலை கொள்ளாதே. நம்பிக்கையோடு செயல்படு. நீ எடுக்கும் எல்லா முயற்சிகளிலும் நிச்சயம் உனக்கு வெற்றி நிச்சயம். இறைவன் உன்னை சில நேரம் தனிமைப்படுத்துவதற்கு காரணம் தெரியுமா? நீ உன்னையும் உன்னை சுற்றியுள்ள துரோகிகளையும் நீ அடையாளம் காணத்தான் என்பதை புரிந்து கொள். ஒன்றை மட்டும் நினைவில் வைத்துக்கொள், இப்போது இருக்கும் உன் நிலைதான் முடிவான ஒன்று என இருந்து விடாதே. இதைவிட மிக சிறந்தது உன்னை நோக்கி வர காத்திருக்கிறது. நீ நம்பிக்கையோடு இரு, நல்லதே நடக்கும்.